காலை வணக்கம். அன்பால் உலகையாளும் இது நம் நிதர்சன செய்திகள். அனைவருக்கும் மகிழ்ச்சியான காலை வணக்கம். இன்றைய நாள் உங்கள் நாள். இன்றைய பொன்மொழி: தீப்பெட்டியின் கடைசி தீக்குச்சியை பற்ற வைப்பதில் உள்ள கவனம் முதல் தீக்குச்சியிலே வந்துவிட்டால் வாழ்க்கையை எளிதில் ஜெயித்து விடலாம். 3 மாதங்களில் 54,000 மரக்கன்றுகள் நடவு. சென்னையில் பசுமை பரப்பை 30% அதிகரிக்கும் நடவடிக்கையில் மாநகராட்சி நிர்வாகம் தீவிரமாக களம் இறங்கியுள்ளது. இதற்காக 800 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு 3 மாதங்களில் 54,000 மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளன. ஆண்டுக்கு 2.5 லட்சம் மரக்கன்றுகள் என்ற இலக்குடன் குடியிருப்பு நலச்சங்கங்கள் தன்னார்வலர்களுடன் இணைந்து இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. NCC கமெண்டேஷன் கார்டு: கோவை பேராசிரியருக்கு அங்கீகாரம். தேசிய மாணவர் படையின் டில்லி தலைமை இயக்குநரகம் DGNCC சார்பில் சிறப்பாக செயல்படும் NCC அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் கமெண்டேஷன் கார்டு என்னும் விருது நடப்பாண்டில் கோவை அரசு கலைக்கல்லூரி NCC அதிகாரி வசந்திக்கு வழங்கப்பட்டுள்ளது. NCC மாணவர்களுக்கு வழங்கப்படும் பயிற்சிகள் மாணவர்களின் திறன் மேம்பாடு, சுய சமூக பங்களிப்பு என பல்வேறு விதங்களில் சிறப்பாக செயல்படுபவர்களை இதற்கு தேர்வு செய்யப்படுவார்கள். நடப்பாண்டில் தமிழகத்தில் இருந்து 5 இவ்விருதுக்கு தகுதி பெற்றுள்ளனர். இதில் கோவை அரசு கலைக்கல்லூரி பேராசிரியர் வசந்தியும் ஒருவர். சர்வதேச நடுவர் நீதிமன்றத்தில் இந்தியருக்கு பதவி. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் அமைந்துள்ள சர்வதேச நடுவர் நீதிமன்றத்தில் தெற்காசிய பிராந்திய இயக்குநராக இந்தியாவைச் சேர்ந்த வழக்கறிஞர் தேஜஸ் சவுகான் நியமனம். செவ்வாய் கிரகத்தில் நாசா அனுப்பிய பெர்சிவரன்ஸ் கலம் வெற்றிகரமாக 2வது பாறை துகளை சேகரித்துள்ளது. இதன் மூலம் சிவப்பு கிரகத்தில் நுண்ணுயிரிகள் இருப்பதற்கான சாத்தியங்கள் உள்ளனவா என ஆராய்ச்சி மேற்கொள்ளப்படும். ஜெசரா கிரேட்டர் பள்ளத்தாக்கில் உள்ள ரோச்செட்டே என்று பெயரிடப்பட்டுள்ள பாறையில் எடுக்கப்பட்ட பாறை துணுக்கு பெர்சிவரன்ஸில் உள்ள டைட்டானியம் குழாயில் அடைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கடந்த வியாழக்கிழமை இதே பாறையில் துளையிட்டு துகள் சேகரிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நேற்று நம் நிதர்சனம் அறக்கட்டளையில் எங்கள் தாத்தா எங்கள் பாட்டி உணவு திட்டத்தில் மதியம் சாதம், மிளகு ரசம், அவரைக்காய் கூட்டு, அதே போன்று இரவு சாம்பார் சாதம், ஊறுகாய் ஆகியவை நம் முதியவர்களுக்கு கொண்டு சென்று சேர்க்கப்பட்டது. இன்றைய பொதறிவு தகவல்: வெளிநாடுகளில் அதிக கிளைகளை கொண்ட இந்திய வங்கி SBI. மீண்டும் நாளை நம் நிதர்சன செய்தியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உமா மகேஸ்வரி. நாட்டின் நலன் சிறந்த கல்வி, ஊரின் நலன் உயர்ந்த சேவை. நன்றி, வணக்கம்.